ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே பேசுகிறேன். இப்போ வந்து இப்போ நவம்பர் 23 எக்ஸாம்ஸ் வந்துட்டு நிறைய பேர் லாஸ்ட்டு செமஸ்டர் எழுதி முடிச்சிருப்பீங்க, இல்லை அது செமஸ்டராக இருந்தாலும் நான் செமஸ்டராக இருந்தாலும் இந்த நவம்பர் 23 எனக்கு எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, இல்லை நான் ஒன்று ரெண்டு அரியர் வச்சுருந்தேன், நான் அதையும் எழுதி நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அடுத்து என்னென்ன சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஆல் பேப்பர்ஸ் பாஸ் நெக்ஸ்ட் மார்ச் டிகிரி எப்போ தருவாங்க சார், டீட்டெயில் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த இப்போ நீங்கள் செமஸ்டராக இருந்தாலும் நான் செமஸ்டராக இருந்தாலும் இப்போ ஒரு நீங்கள் லாஸ்ட் செமஸ்டர் எழுதி முடிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரொவிஷ்னலும் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். அது ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிரும். இந்த 2-3 மந்த்ஸில் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் மார்க்ஷீட்டு ஐடி கார்டு நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சிசி கிரிவன்ஸ் ஃபில் பண்ணி சப்போஸ் டியூஷன் ஃபீஸ் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் செமஸ்டர் பேட்டர்னுக்கு வந்து ஏற்கனவே அவங்க சம்பரத்து போர்ட்டல் வழியாக பே பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சப்போஸ் நான் செமஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா ஃபஸ்ட் இயர் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு ஐடி கார்டு அப்புறம் உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் சிசி கிரிவியன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏதாவது டியூஷன் ஃபீஸ் ஏதாவது பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பே பண்ணி நீங்கள் கிரிவியன்ஸை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10-15 டேஸில் சிசி வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு போஸ்டரில் வந்துடும். செமஸ்டர் பேட்டர்னும் அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டு செமஸ்டர் ரிசல்ட் வரல, ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கு, இன்னும் மார்க்ஷீட் வரல, சிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டருக்கு உண்டான மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு அந்த சிஎம்எஸும் ப்ரொவிஷனலும் வர்றதுக்குள்ளே நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கடைசியாக உங்களுக்கு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சிஎம்எஸும் ப்ரொவிஷனலும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் வந்து ஏற்கனவே ஜென்ரேட் ஆயிருந்தால் தான் நீங்கள் அதை வந்து வாங்க முடியும். ஸோ அதனால் இப்போவே அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் நீங்கள் டேரெக்டாக கன்சாலிடேட் மாஸ்டர் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரொவிஷனலி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு அந்த லாஸ்ட் எக்ஸாம்ஸ் எழுதும்போது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தோம், ப்ரொவிஷனல் ஃபீஸ் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் அதாவது டோட்டல் மார்க் ஸ்டேட்மெண்ட் அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டோட உங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வரும். இல்லை நான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு பே பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், எக்ஸாம் ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ண அப்படின்னா கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை வச்சு ப்ரொவிஷனலுக்கு தனியாக 600 ரூபா பே பண்ணி நீங்கள் ப்ரொவிஷனலுக்கு தனியாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ரொவிஷனலுக்கு சேர்த்து பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து வரும், இல்லைன்னா நீங்கள் கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக மறுபடியும் ப்ரொவிஷனலுக்கு நீங்கள் செப்பரேட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செமஸ்டராக இருந்தாலும் நான் செமஸ்டராக இருந்தாலும் இல்லை டிப்ளமோ கோர்ஸஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நவம்பர் 23 என்னோடய எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அது வாங்கினதுக்கப்புறம் 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரொவிஷனலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு போஸ்ட்டில் வந்துடும். அந்த இப்போ ரிசல்ட்டு பார்த்த காப்பியையும் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க. அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் ரிசல்ட்டு பார்க்கும்போதும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு வந்துட்டு கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரொவிஷனலுக்கு ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரொவிஷனலும் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இல்லை நீ நம்ம அப்டேட்டடாக ஒரு வீடியோ போகிறதுனா கமெண்ட் பண்ணுங்கள், அப்டேட்டட் ஒரு வீடியோனாலும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நவம்பர் 23 எக்ஸாம்ஸ் லாஸ்ட்டு செமஸ்டர் நான் லாஸ்ட்டு பேப்பர் எழுதி பாஸ் பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் இல்லை கன்சாலிடேட் மாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவிஷனல் வந்ததுக்கப்புறம் டிகிரி எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 23 இன்னும் டிகிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அது வரைக்கும் அந்த கன்சாலிடேட் மாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவிஷனல் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இந்த மூணையும் வச்சு நீங்கள் திருப்பி எக்ஸாம்ஸ் எதாவது எழுதுறதுனா எழுதிக்கலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறோம்னாலும் எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் அட்மிஷன் நெக்ஸ்ட் அட்மிஷன் நான் யூஜி முடிச்சிருக்கேன் பிஜி அட்மிஷனாலும் அந்த ப்ரொவிஷனல் வச்சு நீங்கள் வந்துட்டு நீங்கள் அட்மிஷன் வேறு நெக்ஸ்ட் பிஜி கோர்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் ஏப்ரல் 23 வரைக்கும் தான் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நவம்பர் 23 வந்துட்டு டிகிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், டோட்டல் மார்க் ஸ்டேட்மெண்ட், ப்ரொவிஷனல், டிகிரி வரைக்கும் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து சொல்லியாச்சு. கம்பல்சரி ரிசல்ட் பார்த்த காப்பியை பத்திரமா வச்சுருங்க. அந்த ரிசல்ட் பார்த்த காப்பி நீங்கள் மார்க் ஷீட் வாங்கும்போது கம்பல்சரி தேவைப்படும். ப்ரொவிஷனலுக்கு நீங்கள் பே பண்ணலைன்னா பிரச்சனை இல்லை, கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வந்ததுக்கப்புறம் ப்ரொவிஷனலுக்கு நீங்கள் தனியாக செப்பரேட்டாக அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த தகவல். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குன்னு தெரிஞ்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.